தூய்மை பாரதத்திற்கு வித்திடும் 8வது நகர்ப்புற தூய்மை ஆய்வு திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. இதனை மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை செயலாளர் மனோஜ் ஜோஷி காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். கழிவுகளை மறுசுழற்சி செய்து மீண்டும் உபயோகித்தல் என்ற கருத்தின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. கழிவுகளை குறைத்தல், மறுசுழற்சி செய்தல், மீண்டும் பயன்படுத்துதல் என்ற 3 கொள்கைகளை இந்த நகர்ப்புற தூய்மை ஆய்வு அடிப்படையாக கொண்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே மிகப்பெரிய தூய்மை ஆய்வு இது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2016 ஆண்டு முதல் மேற்கொள்ளப்பட்டு வரும் இத்தகைய ஆய்வின் மூலம் நகர்ப்புறங்கள் தூய்மை பாதையில் பயணித்து வருவது கண்கூடாக பார்க்க முடிகிறது.